காவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்எஸ்சியுடைய செமி ஆனுவல் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் படி அடுத்தது நிஃப்டி ஃபிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டிலாம் என்னென்ன சேஞ்ச் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹச்யூஎல் இருக்காங்கள, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், அந்த கம்பெனி அவங்களுடைய ஒரு பிஸ்னஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. அது யாருக்கிட்ட செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் நடந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட் மூலமாக 700 கோடி அளவுக்கு ஹோம் லோன் சாங்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது எந்தெந்த பேங்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு காசு பணம், இனி விரா. இப்போது என்எஸ்சி இருக்குது, என்எஸ்சியில் நிஃப்டி ஃபிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி, நிஃப்டி ஹண்ட்ரட், நிஃப்டி 200, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, நிறைய இண்டைசஸ் இருக்குல்ல. இந்த இண்டைசஸ் எல்லாத்துலேயுமே எப்படி கம்பெனிஸ் வந்து இருக்குது, அதாவது இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து குறிப்பிட்ட கம்பெனிஸ் இருக்குது, ஃபிஃப்டி கம்பெனிஸ் இருக்குன்னா அந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மெத்தட் சொல்லுவாங்க. எப்படி நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க, கொண்டு போய் இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மெத்தட் சொல்லுவாங்க. அந்த மெத்தடுக்கு ஃப்ளோட் அட்ஜஸ்டட் அண்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வெயிட்டட் மெத்தட் அப்படின்னு பேர். ஓகே, அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருத்தர் வந்து என்எஸ்சி ரிவ்யூ பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த கம்பெனி நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கலாமா இல்லை தூக்கி கீழே போட்டலாமா, நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் இருக்கலாமா இல்லை தூக்கி மேலே வச்சுக்கலாமா, நிஃப்டி ஹண்ட்ரடில் இருக்கலாமா அதுலேயும் தூக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் வைக்கலாமா இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேஷன்லாம் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் இப்போது செமி ஆனுவல் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து ஏற்கனவே இருந்த அந்த 50 கம்பெனிகள் அப்படியே தொட்டு தொடரும், பட்டு பாரம்பரிய மாதிரி தொடருவோன்ற அளவுக்கு எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி அதிலே வச்சுருக்காங்க, எதையும் மாற்றலை. நிஃப்டி ஃபிஃப்டியில் எந்தெந்த கம்பெனி இருந்து பார்த்தீங்கன்னா, எல்என்டி, அல்ட்ரா டெக்ஸிமன், பிபிசிஎல், கோல் இண்டியா, கிராசிம், ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ், ஐடிசி, டாடா ஸ்டீல், இந்த மாதிரி 50 நிறுவனங்கள் இருக்குது. 50 கம்பெனியுடைய ஷேர்ஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி, அதாவது இந்த 50 கடந்து அடுத்த 50. ஓகேவா, இந்த 50 நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதாவது நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் 5 கம்பெனி புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, 5 கம்பெனியை வெளியே தூக்கி போட்டுருக்குறாங்க. எந்தெந்த கம்பெனியை இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதானி வில்மர் சேர்த்துருக்குறாங்க, வருண் பிவரேஜஸ், அதுக்கப்புறம் கனரா பேங்க், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஏபிபி இந்தியா, இந்த 5 கம்பெனியும் சேர்த்துருக்குறாங்க. எந்த கம்பெனி வெளில போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பந்தன் பேங்க், படு மோசமாக இருக்கக்கூடிய பந்தன் பேங்க் வெளில போயிருக்கு. அதுக்கப்புறம் பயோகான் போயிருக்கு, கிளான் ஃபார்மா போயிருக்கு, எம்ஃபசிஸ் போயிருக்கு, 197 கம்யூனிகேஷன், த கிரேட் பேடிஎம் வந்து வெளில போயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 500 இண்டெக்ஸ்லேயும் ஒரு 20 கம்பெனியை உள்ளே எடுத்துருக்காங்க, 20 கம்பெனியை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அதில் எந்தெந்த கம்பெனி உள்ளே வந்துருந்து பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், அதானி பவர், அப்பார் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல், கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன், டேட்டா பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாமே நிஃப்டி 500 இண்டெக்ஸ்க்குள்ளே வந்திருக்கு. அண்ட் வெளில போனது ஆதித்ய பிர்லா சன்லைஃப், ஏஎம்சி, அலோக் இண்டஸ்ட்ரீஸ், அஸ்ட்ராஜென்கா ஃபார்மா, பாரத் இந்த ரசாயன், கேப்ளின் பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு 20 கம்பெனிஸ் வெளில போயிருக்கு. நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் நடக்கலை. நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னென்னா, இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்த பிறகு அதானி குழுமத்தில் இருக்க ஷேர்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருந்து வந்து வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அட்லீஸ்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டிக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அது நடக்கலை. ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதானியுடைய 2 கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது. ஒன்று அதானி என்டர்பிரைசஸ், இன்னொன்று அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிட்டடுங்கிற கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனி வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது நடக்கலை, நிஃப்டி ஃபிஃப்டியில் தான் இருக்குது. அதே மாதிரி செக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. சில கம்பெனி உள்ளே வந்திருக்கு, சில கம்பெனி வெளியெல்லாம் போயிருக்கு. அந்த லிஸ்ட்லாம் சொன்னோன்னா ஒரு வீடியோ பார்த்தாது, லிங்க் தான் போய்கிட்டு இருக்கும். அண்டு இன்னொரு நாள் முடிஞ்சால் இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஏன் உள்ளே வந்துச்சு, ஏன் வெளில போணுச்சு அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த மேட்டருக்கு போகலாம். அடுத்தது என்னன்னா, ஹிந்துஸ்தான் யூனிலீவர் இனிமேல் நாங்கள் உப்பு விற்க மாட்டோம் அண்ட் ஆட்டாவும் விற்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவருடைய ப்ராடக்ட் தான் அன்னபூர்ணா ஆட்டா, சப்பாத்தி மாவு அப்படின்னு நம்மலாம் வாங்கி சப்பாத்தி சுட்டு தின்னது. ஓகே, அதுக்கப்புறம் கேப்டன் குக்குங்கிற பிராண்ட் பேரில் வந்து அவங்க சால்ட்டும் விற்றுட்டு உப்பும் விற்றுட்டு இருந்தாங்க. டாட்டா விற்கிறார்ல இந்த தேசத்தின் உப்பு, டாட்டா சால்ட்டுன்னு அந்த மாதிரி இவங்க வந்து கேப்டன் குக் அப்படிங்கிற பேரில் உப்பு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போது நாங்கள் இனிமேல் உப்பு விற்பனையும் பண்ண போகிறதில்ல, இந்த கோதுமை மாவையும் விற்க போகிறது கிடையாது அப்படின்னு அந்த ரெண்டையும் வந்து வேற ஒரு கம்பெனிக்கிட்ட விற்றுருக்காங்க. அதாவது அன்னபூர்ணா அப்படிங்கிற பிராண்டுக்கு கீழே ஆட்டா கோதுமை விற்றுக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த பிஸ்னஸையும், அதுக்கப்புறம் கேப்டன் குக் அப்படிங்கிற பிராண்டுக்கு கீழே உப்பு விற்றுக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த பிஸ்னஸையும் உமா குளோபல் ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனிக்கு விற்றுருக்குறாங்க. எவ்வளோக்குன்னா 60.4 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஏன் இப்படி வந்து திடீர்னு விற்கும்? ஹிந்துஸ்தான் யூனிலீவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கம்பெனி, அதுவும் எஃப்எம்ஜிஜியில் அவங்களுடைய ப்ராடக்ட் இல்லாமல் நம்ம வந்து டெய்லி காலையிலேருந்து காஃபி குடிக்கிறதுல ஆரம்பித்து ஈவினிங் தூங்க போகிற வரைக்கும் எதுவுமே வந்து மூவ் ஆகாது.
கிடையாதே, அப்படி இருக்கும்பொழுது இதை ஏன் இவங்க விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதே கேள்வி தான் எனக்கு வந்துச்சு, என்னடா கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா 2022 ஓவரால் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் கம்பெனியுடைய ரெவன்யூவில் வெறும் 1% தான் அவங்க வந்து உப்பும் கோதுமாவும் விற்றுருக்காங்களாம். ஓகேவா, இந்த அன்னபூர்ணா ஆட்டா பிஸ்னஸும் அண்ட் கேப்டன் குக் அப்படிங்கிற சால்ட் பிஸ்னஸும் அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூலேயே 1% தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். ஸோ பெரிய அளவில் வந்து அவங்களால இதில் ரெவன்யூ பார்க்க முடியல, ப்ராஃபிட்டும் பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால எங்கேயாவது தள்ளி விடுறது பெட்டுன்ற மாதிரி தள்ளி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் உமா குளோபல் ஃபுட்ஸ் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுது. அதனால தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஏன்னா அன்னபூர்ணா அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு முக்கியமான பிராண்டு. இந்தியாவில் வந்து ஆட்டா வாங்கணும் அப்படின்னா அன்னபூர்ணா ஆட்டா அப்படின்னு ரிஜிஸ்டரான ஒரு பிராண்டு. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கம்பெனியை அந்த பிஸ்னஸ் அவங்க வாங்குறாங்க அப்படிங்கும்பொழுது பெரிய அளவில் அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் ஆகியிருக்கும். ஸோ அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கேப்டன் குக் அப்படிங்கிற உப்பும் ஓரளவுக்கு பாப்புலரான பிராண்டு தான், நம்ம ஊரில் இல்லைனாலும் அந்த பக்கத்தில் பாப்புலரான பிராண்டு தான். ஸோ அதையும் வந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இந்த உமா குளோபல் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரியாக்டிவ் பிராண்ட்ஸ் இன்டர்நேஷனல்ங்கிற கம்பெனியுடைய சப்சிடரி கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலாக சிங்கப்பூரில் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி. இதே பேரில் உமா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் 45 அந்த ரேஞ்செலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ROI எல்லாமே 29, ROCE 37 அதுக்கு மேலே இருக்குது. ஓகே, இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மி. இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி, 150 கோடி கிட்ட தான் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனிக்கும் இப்போ நம்ம பேசின இந்த உமா குளோபல் இருக்குல்ல அந்த கம்பெனிக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கா அப்படிங்கிறத நான் தேடி பார்த்தேன். எந்த டீட்டெயிலும் என்னால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டுக்கும் கனெக்ட் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் வந்து கம்யூனிகேஷனில் சொல்லுங்கள், ஏன்னா பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த முக்கியமான மேட்டர்னா உங்களுக்கு தெரியும், சென்னையில் உள்ள ட்ரேட் சென்டரில் க்ரெடாய் ஃபேர் போ நடந்துகிட்டு இருக்கு. வருஷம் வருஷம் க்ரெடாய் ஃபேர் போ நடக்கும். ஸோ இது வந்து 15th edition இப்போ நடந்துகிட்டு இருக்குது. February 12th February 19th வரைக்கும் இந்த ஃபேர் போ நடக்குது. இதில் 3 நாள் ஹோம் லோன் மேலா போட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஹோம் லோன் மேலால் எவ்வளோ லோன் சேங்ஷன் ஆகிருக்கு தெரியுமா? 700 கோடிக்கு ஒருத்தான ஹோம் லோன் சேங்ஷன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.90% அவங்களுடைய ஹோம் லோன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ எந்தெந்த பேங்க் இதிலெல்லாம் லோன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த லோன் மேலாவில் 4 வங்கிகள் ப்ளஸ் LIC சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. SBI, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், LIC, அதுக்கப்புறம் HDFC. ஓகே, இவங்க டோட்டலாக சேர்ந்து சேங்ஷன் பண்ண லோன் அமௌண்ட் தான் 700 கோடி அப்படிங்கிறது. யோசிச்சு பாருங்கள், 3 நாள் லோன் மேலே நடந்திருக்கு, ஹோம் லோன் மேலே நடந்திருக்கு. இந்த 3 நாளில் 700 கோடி ரூபாய்க்கு நம்ம மக்கள் லோன் வாங்கியிருக்காங்க. வீட்டுக்கு வாடகை கட்டுறதே காசு இல்லை, எங்கேருந்துடா நீங்கள்லாம் லோன் வாங்குறீன்ற மாதிரி கேள்வி கேட்க தோணுதில்லை. ஆனால் நீங்கள் அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ SBI, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், LIC, அதுக்கப்புறம் HDFC, இந்த 5 இன்ஸ்டிடியூஷன் தான் லோன் கொடுத்துருக்காங்க. 700 கோடிக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 700 கோடி ரூபா லோன் அப்படிங்கிறது அவங்களுக்கு போட்டிருப்பாங்க, 20 வருஷம் கட்டுறேன், 30 வருஷம் கட்டுறேன்னு சொல்லிட்டு லெங்க்தாக போட்டிருப்பாங்க. அந்த டென்யூர் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, இதனால் இதனுடைய பெனிஃபிட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து இது இம்பேக்ட் கொடுக்கும். ஓகேவா, அதனால தான் அதை சொல்கிறேன். ஸோ அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டு, அதுக்கு அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டு, இது எல்லாத்துலேயுமே இது வந்து ஆட் ஆகிட்டே போகும், 700 கோடி ரூபா லோன் அப்படிங்கிறது. இதில் ஸ்பிளிட் எனக்கு தெரியல, எந்த SBI எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்தியன் பேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, HDFC எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ஸ்பிளிட் தெரியல. ஆனால் நம்ம கண்ணை மட்டும் சொல்லணும்னா, ஒரு பக்கம் HDFC நிறையா கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பக்கம் SBI நிறைய கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய அஜெண்டாவே அப்படி தான். ஓகேவா, HDFC-யோட அஜெண்டாவே அப்படி தான். அதனால் வந்து அடித்து தாக்கியிருப்பாங்க, வாங்க வாங்க வாங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க, வாங்கிட்டு போகிறேங்கன்ற மாதிரி வந்து கொடுத்து தள்ளியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 வங்கிகளும் அதிகமாக ஹோம் லோன் விற்றுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எப்படி 700 கோடினா, க்ரெடாய் ஃபேர் ப்ரோங்கிறது சாதாரணமாக கிடையாது. 70 டெவலப்பர்ஸ் வந்து இந்த வாட்டி வந்திருக்கிறாங்க. 10 லட்ச ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபா வரைக்கும், 10 லட்ச ரூபா வீடிலேருந்து 10 கோடி ரூபாய்க்கு வில்லா வரைக்கும் எங்ககிட்ட இருக்குது சார் அப்படின்னு பெரிய எக்ஸ்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, அதனால தான் இவ்வளோ பேர் வந்துட்டு ஆசைப்பட்டு லோன்லாம் வாங்கி வீடு வாங்குகிறாங்க. சரி வாங்கட்டும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவேரி பிஸ்னஸ் சேனலை பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பில்லுக்கானே ஒரு அழைச்சி எழுத்தி வைங்க. அதுக்கப்புறம் இந்த 100,000 சப்ஸ்கிரைபருங்கிற டார்கெட் ஒன்று வச்சு நம்மளாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு இப்போ 80,000 பேர்கிட்ட வந்துட்டாங்க, இன்னும் ஒரு 20,000 சில்லர் தான் வர வேண்டியிருக்கு. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சீக்கிரமாக அந்த IV எல்லாம் போகலாம் அப்படின்னு குருஜி சொல்லியிருக்காரு. குருஜியை கூப்பிட்டு ஜாலியாக போவோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ லிமிட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.